Cause you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away, as you fade away. Hi guys, welcome back to Tamil Life. இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பண்ணணுங்க ரொம்ப ஆசையாக இருக்கும், ஆனால் சரியான முறையில் வந்துட்டு ட்ராயிங் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டூல் யூஸ் பண்ணோம், சரியான ஒரு டூல் தான். இந்த டூல் யூஸ் பண்ணி யார் வேணாலும் ஈஸியாக என்ன வேணாலும் ட்ரா பண்ணலாம், யாரை வேணாலும் நீங்கள் வந்துட்டு ட்ரா பண்ணலாம். வெரி ஈஸியாக சூப்பராக இருக்கும் அவுட்புட், சரிங்களா? எப்படி அப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யார் வீடியோ பார்க்க போனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான எனேபிள் பண்ணி வச்சு வீடியோ பார்க்கலாம். சார் நான் சரிங்களா? அப்போ காசு வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? வீடியோக்கில் போகலாம் கைஸ். நம்ம வந்து எப்படி டிராயிங் பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஒரு ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்றோம். என்ன ஆப்னு வந்து பாத்துக்கோங்க, டிரா ட்ரேஸ் அண்ட் ஸ்கெச் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து நம்ம வந்து பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணணும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்றதுன்னு. நம்ம வந்து பிளே ஸ்டோர்ல வந்து டிரா ட்ரேஸ் அண்ட் ஸ்கெச் அப்படிங்கிற ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்பை தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்படி ஓப்பன் பண்றேன் பாருங்க. ஓகே கைஸ், இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து டேட்டா வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் ஓவர் ஆட்ஸ்லாம் வரும். இதில் நீங்கள் வந்துட்டு அழகாக வந்து ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்கெட்சு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி பிக்சர்ஸ் இருக்கும். அது இல்லாமல் நீங்களே வந்துட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் கேலரியிலேருந்து நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் இருக்கிற பிக்சர் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு கீழே நீங்கள் பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் செட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக மாறும். அப்போ நீங்கள் கீழே ஒரு பேப்பர் வச்சுன்னா அப்படியே உங்களுக்கு பேப்பர் தெரியும். நீங்கள் அதில் அப்படியே அழகாக பிக்கப் பண்ணி ட்ரா பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காப்பீங்க, அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கேஸ் நம்ம இப்போ வந்து ட்ராயிங் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரைபால மொபைல் செட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு பேப்பர்லாம் செட் பண்ணிக்கலாம். எப்படி செட் பண்ணுறது நீங்கள் வந்து பாருங்கள். கேஸ் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நான் வந்து ஸ்டாண்டில் வந்து மொபைல் செட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், அதை நம்ம ட்ரான்ஸ்பரண்ட்டாக மாற்றலாம். அது ட்ரான்ஸ்பரண்ட் ஆக்கி விட்டிங்கன்னா கீழே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா பேப்பர் தான். இந்த பேப்பரை வந்து நம்ம கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக ஒட்டி வச்சுக்கணும், அப்போ வந்து பேப்பர் நகராமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வச்சுட்டு வந்து இந்த டிராயிங்கை கவர் பண்ணி நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த படம் வரும். எப்படி வரையுதுன்னு பாருங்கள். கேஸ் ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு பேப்பர் வந்து கீழே வச்சு வந்து ஒட்டிக்கலாம். ஓகே, நம்ம வந்து பேப்பர் வந்து சுட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கைஸ் நம்ம வந்து இதில் இருக்கிற டிராயிங் வந்து வரையலை, நம்ம வந்து தளபதியோட சிலு வந்துட்டு டவுன்லோட் பண்ணியிருக்கோம், அதை தான் நம்ம வந்துட்டு வரைய போகிறோம். ஓகே, தளபதி சிலு வந்து இந்த ஃபோட்டோவில் சென்று வர மாதிரி நம்ம இப்படி வச்சுக்க வேண்டியதான். எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல, அந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எந்தளவு வருதுன்னு நீங்களே வந்துட்டு அவுட்புட் சொல்லுங்கள். நம்ம வந்து பக்காவது ஃப்ரேமை செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு இதை ட்ரான்ஸ்பரண்ட் ஆக்கிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் ஆக்கிட்டேன், இதில் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரான்ஸ்பரண்ட் ஆக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து லைனை வந்துட்டு மேட்ச் பண்ணி அழகாக பிக்கப் பண்ணி நம்ம வந்துட்டு வரைஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், நீங்களும் அப்படியே பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம வரைய போகிறேன். கீழே ஆல்ரெடி நம்ம பேப்பர்லாம் பக்காவை ஒட்டி செட் பண்ணிட்டோம். நான் வந்துட்டு வரைய போகிறேன் பாருங்கள், நீங்களும் அப்படியே கரெக்டாக வருதான்னு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவுட்லைன் வரைஞ்சிக்கலாம். கைஸ் இப்போ வரைக்கும் நான் வந்து பேப்பரில் பார்க்கவே இல்லை கைஸ், நான் கரெக்டாக அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி அவ்வளோ அவுட்லைன் அவ்வளோக மேட்ச் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். எப்படி வர்றதுன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாது.
ஓரளவு தளபதி அழகாக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ எதுவுமே பண்ணல, அந்த டிராயிங் அழகாக பிக்கப் பண்ணி நான் வரைஞ்சிருக்கேன் அவ்வளோதான். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட டிராயிங் ஆப் யூஸ் பண்ணி அப்படியே சூப்பராக தளபதி வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்காரு பாருங்கள் தளபதி. நம்ம ஆப்பில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அப்படியே நம்ம வந்து அழகாக வந்து ஸ்கெச் பண்ணிட்டோம். செம்மையாக இருக்குல்ல. இது வந்து யார் வேணாலும் வரையலாம் கைஸ். வெரி 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 ஈஸி தான். இதனால இந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவு சூப்பராகவே வந்திருக்காரு தளபதி. கேஸ் பார்த்தீங்களா, உங்கள் நம்பிக்கையாக நான் ஒரு சைனும் போட்டிருக்கேன். ஓகே கேஸ், இதெல்லாம் நம்மளோட டிராயிங் ட்ரிக்கு பார்த்தீங்களா. இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணி யார் வேணாலும் ஈஸியாக என்ன வேணாலும் ட்ரா பண்ணிடலாம். அந்தளவு ஒரு ஈஸியான ஒரு டிராயிங் ட்ரிக்கு தான், சரிங்களா. அப்போ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் எனேபிள் பண்ணி அவ்வளோ நம்பர் எடுத்து. அப்போ கேஸ் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ சந்திப்பாங்க. ஜிஞ்சரி, குட் பை.